வணக்கம் மாணவர்களே, இப்போது இன்றைக்கி நாம் கணித பயிற்சியில் முதல் பாடத்துக்கான பயிற்சியை பார்க்க போகிறோம். பாருங்கள், இங்கே பழங்களை எண்ணி எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்கு. பழங்களை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எண்ணி எழுத போகிறோம். பழங்களை நம்ம என்ன பண்ண போகிறோம், எண்ணி எழுத போகிறோம். பாருங்கள், இந்த கூடையில் எத்தனை பழம் இருக்குன்னு, 1, 2, 3, 4 நான்கு பழம் இருக்குது. அதனால தான் இங்கே நான்குன்னு போட்டிருக்காங்க. இந்த கூடையில் 0 பழங்கள் இருக்குது, அதனால் 0 போட்டிருக்காங்க. இந்த கூடையில் 3 பழங்கள் இருக்குது, அதனால் 3 போட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்த கூடையில் 2 பழங்கள் இருக்குது, அதில் 2 போட்டிருக்காங்க. இப்போ நம்ம இந்த தட்டில் இருக்கிற பழங்களை எண்ணி எழுத போகிறோம். பாருங்கள், இந்த தட்டில் எத்தனை பழங்கள் இருக்குது, வெரி குட், 0 பழங்கள் இருக்குது, அதனால் நம்ம 0 அப்படின்னு போட்டுடுறோம். அடுத்தது, இந்த தட்டில் எத்தனை பழங்கள் இருக்குது, வெரி குட், 2 பழங்கள் இருக்குது, 2 போடணும். இந்த தட்டில் எத்தனை பழங்கள் இருக்குது, வெரி குட், 1, அதனால் 1 போட்டாச்சு. இந்த தட்டில் எத்தனை பழங்கள் இருக்குது, 1, 2, 3 பழங்கள் இருக்குது, 3 போட்டாச்சு. அடுத்தது இங்கே பாருங்கள், இந்த தட்டில் எத்தனை பழங்கள் இருக்குது, வெரி குட், 3 பழங்கள் இருக்குது. இந்த தட்டில் எத்தனை பழங்கள் இருக்குது, 1 பழங்கள் இருக்குது, 1 பழம் தான் இருக்குது. இந்த தட்டில் எத்தனை பழங்கள் இருக்குது, வெரி குட், 0 பழம் இருக்குது. இந்த தட்டில் எத்தனை பழங்கள் இருக்குது, வெரி குட், 2 பழங்கள் இருக்குது. ஓகே, அடுத்து பாருங்கள், எழுதி பழகுக. இந்த என்ன இது, இது என்ன என்ன, வெரி குட். அப்போ இது மேலே நம்ம என்ன பண்ணோம், 0, 0, 0, 0 அப்படின்னு என்ன பண்ணோம், சொல்லிக்கிட்டே எழுதணும். சொல்லிக்கிட்டே எழுதுவீங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு அடுத்தது பாருங்கள், இங்கே என்ன இருக்குது, எழுதி பழகுக. இது என்ன என்னது, என்ன என்னது, வெரி குட், 10 அப்படின்னு சொல்லிக்கிட்டே எழுதணும், 10. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், 10 மாற்றுவதற்கு தேவையான படங்கள் வரைக. இப்போது இங்கே எத்தனை கார் இருக்குது, 1, 2, 3, 4, 5, 6 6 கார் இருக்குது. இதை 10 மாற்றுறதுக்கு இன்னும் எத்தனை கார்கள் வரைஞ்சிருக்கணும், 1, 2, 3, 4 கார் வரையணும், வரைஞ்சிருக்காங்க. அதே மாதிரி இங்கே எத்தனை பட்டங்கள் இருக்குது, என்ன சொல்லுங்கள், வெரி குட், எத்தனை பட்டங்கள் இருக்கு, 5 பட்டங்கள் இருக்குது. இதை 10 மாற்றுறதுக்கு இன்னும் எத்தனை பட்டங்கள் வரையணும், வெரி குட், இன்னும் 5 பட்டங்கள் வரையணும். வரைஞ்சிடலாமா, பாருங்கள், 6, 7, 8, 9, 10 10 பட்டங்கள் ஆயிடுச்சா. இப்போ பாருங்கள், அடுத்தது இங்கே எத்தனை பம்பரங்கள் இருக்குது, 1, 2, 3 எத்தனை பம்பரங்கள் இருக்கு, 3 பம்பரங்கள் இருக்குது. இப்போ இதை 10 மாற்றணும்னா இன்னும் எத்தனை பம்பரங்கள் வரையணும், யோசிச்சு சொல்லுங்கள் பார்க்கலாம், வெரி குட். சரி, நமக்கு தெரியலனா என்ன பண்ணலாம், இப்போ இங்கே எத்தனை பம்பரங்கள் இருக்குதுன்னு பாருங்களேன், 1, 2, 3 3 பம்பரங்கள் இருக்கா, நான் ஒன்று ஒன்றா வரைஞ்சி எண்ணிக்கிறேன் பாரு,
இப்போ எத்தனை பம்பரங்கள் இருக்கும்? இப்போ எத்தனை பம்பரங்கள் இருக்கு? நான்கு. அடுத்தது இப்போ எத்தனை? ஐந்து. வெரி குட், ஐந்து. அப்படி எண்ணிக்கிட்டே வாங்க. ஆறு, ஏழு, எட்டு, ஒன்பது. வெரி குட், பத்து. பத்து பம்பரங்கள் ஆயிடுச்சா? வெரி குட். இதே மாதிரி முடிச்சிருவீங்களா?